இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெர்மனியை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கண்ட்ரி ஃபேக்ட் சீரீஸில் Episode-9. நீங்கள் வந்து மற்ற எபிசோடெலாம் பார்க்கல அப்படின்னா, கண்ட்ரி ஃபேக்ட் சீரீஸோட பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் கோஷிக், இது உங்கள் கோ-கிரியேஷன்ஸ். ஃபேக்ட், இப்போ ஜெர்மனியில் வந்து ஒரு கைதி வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்னா, அவங்க என்ன அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க? இந்த பயங்கரமாக தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் ஜெர்மனியில் இருக்க கைதியை வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த தண்டனையுமே கொடுக்க மாட்டாங்களா? எதனால் அப்படின்னா, ஹியூமன் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த ஜெயிலில் இருக்க கைதியை வந்து தப்பிச்சு போக அவங்களுக்கு உரிமை இருக்காங்க. செகண்ட் ஃபேக்ட், ஜெர்மனியில் வந்து ஆட்டோபேன் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஹைவேஸ் இருக்கா. அந்த ஹைவேஸில் வந்து நம்ம ஏதாவது காரோ இல்லை பைக்கோ வந்து பெட்ரோல் இல்லாமல் போனோம் அப்படின்னா இல்லீகலாம். அது மட்டும் இல்லாமல் பைக் ஓட்டுறவங்களாம் வந்து ஏதாவது எமர்ஜென்சியான விஷயம் அப்படின்னா வந்து லெஜெண்ட்ரி ஹைவே அப்படின்னு சொல்லியிருக்கான், அதில் நின்றுக்கலாமா? அதில் வந்து பெட்ரோல் இல்லாமல் போனால் வந்து எந்த ஒரு இல்லீகலும் கிடையாதா? அதில் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஹைவேல மட்டும் நம்ம நின்றுக்கலாமா? அந்த லெஜெண்ட்ரி ஹைவேவை தவிர அவங்க வேறு ஏதாவது ஹைவேல, அதாவது ஆட்டோபேன் அப்படிங்கிற வந்து ஹைவேல வந்து அவங்க பெட்ரோல் இல்லாமல் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயங்கரமாக ஃபைன் போடுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க லைசன்ஸை 6 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களாம். நம்ம பெட்ரோல் இல்லாமல் போனால் மட்டும்தான் இல்லீகல்னு கிடையாது, நம்ம வந்து ஹைவேல, அதாவது நம்ம மனுஷங்களுக்கு நடக்கிற பாதையை தவிர ஹைவேல நம்ம நடந்து போனோம் அல்லது ஓடணும் அப்படின்னா கூட ஃபைன் போடுவாங்களா? எவ்வளோ அப்படின்னா 90 யூரோ காசு. அதை வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா 7,775 ரூபீஸ் ஆகுமா? தேர்ட் ஃபேக்ட், ஜெர்மனியில் வந்து எம்பேர்கோ ட்ரேடிங் நடந்ததுனால கொக்கோகோலா சிரப்பை வந்து ஜெர்மனிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாங்களாம். அதனால ஜெர்மனியில் இருந்த கொக்கோகோலா கம்பெனி வந்து என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, நம்ம இந்த கொக்கோகோலாவை தானே ஜெர்மனிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே இருக்க லெஃப்ட் ஓவர் திங்ஸ், அதாவது வந்து இந்த கொக்கோலா பண்ணிட்டு சில மிச்ச பொருட்கள் இருக்கும்ல, அதாவது வே இந்த ஆப்பிள் அதெல்லாம் இருக்கும்ல, வே அப்படின்னா ஒரு பாலை வந்து தயிராக கடந்ததுக்கப்புறம் இருக்கிற ஒரு மீதி தான் வந்து வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள் சிரப் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு புது ஜூஸை வந்து ஜெர்மனியில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அந்த ஜூஸ் வந்து வேறு எந்த ஜூஸும் இல்லை, நம்ம ஃபேண்டா தான் வந்து அந்த ஜூஸாக, அது வந்து ஜெர்மனிக்காக மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. அது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் 13 கோடி பேர் வந்து அந்த ஃபேண்டாங்கிற ஜூஸை குடிச்சிட்ருக்காங்க. ஃபோர்த் ஃபேக்ட், நம்ம இந்தியாவில் வந்து நம்ம என்ன குழந்தை நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வேணால் வைக்கலாம், ஆனால் ஜெர்மனியில் அப்படி கிடையாதான். ஜெர்மனி தான் வந்து என்ன பேர் நம்ம குழந்தைக்கு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுவாங்களாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து அந்த பேர் வந்து அது ஜென்டரை வந்து டினோட் பண்ணுற மாதிரி இருக்கணுமா? பொண்ணு அப்படின்னா அந்த பேர்லேயே பொண்ணு அப்படிங்கிறது தெரியணுமா? பாய் அப்படின்னா அந்த பேர்லேயே வந்து பாய் அப்படிங்கிறது தெரியணுமா? அப்படி இல்லைனா வந்து அந்த பேரை அவங்க வைக்க விட மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி நேமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேராக வச்சா, ஃபஸ்ட் எடுத்தோடனே வச்சா கூட லாஸ்ட்டாக வச்சா பிரச்சனை கிடையாது, ஆனால் ஃபஸ்ட்டாக வச்சா பேன் பண்ணிடுவாங்க அந்த நேமை. 2019 ஜெர்மனியில் வந்து பாப்புலரான நேம் வந்து சில்ட்ரனுக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, பொண்ணுக்கு வந்து சோஃபி அப்படிங்கிற நேமும் பையனுக்கு வந்து மேக்ஸிமிலியன் அப்படிங்கிற நேமும் வந்து இருந்துச்சு. ஃபிஃப்த் ஃபேக்ட், நம்ம காலேஜில் படிக்கணும் அப்படின்னா ஜெர்மனியில் வந்து ஃபீஸே வந்து கட்ட தேவையில்லையா? அது வந்து அவங்க ஊர் காலங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம வேற ஏதாவது இன்டர்நேஷ்னல்ஸ் இங்கே வந்து வெளியே ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தால் கூட ஃபீஸே வாங்க மாட்டாங்களாம். பப்ளிக் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் டிகிரிஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸை 2014 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்களாம். சிக்ஸ்த் ஃபேக்ட், ஜெர்மனியில் வந்து பெரிய கேசல்ஸ் வந்து நிறையா இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2100 பெரிய கேசல்ஸ் இருக்காங்க. செவன்த் ஃபேக்ட், இந்த ஃபேக்டை கேட்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டாக பிரிண்ட் ஆன புக்கு, அதை பிரிண்டரில் வச்சு பிரிண்ட் ஆன புக் வந்து ஃபஸ்ட்டாக ஜெர்மனியில் தான் பப்ளிஷ் ஆச்சான். எயித்து ஃபேக்ட், உலகத்திலே பப்ளிஷ் ஆனால் இருக்கிறதே லாங்கஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஜெர்மன் வார்த்தை, அதில் கிட்டத்தட்ட 79 லெட்டர்ஸ் இருக்குமா. நைன்த் ஃபேக்ட், இப்போ நான் வந்து பிரெட்டு வகையை வந்து நீங்கள் நிறையா வகையான பிரெட்டை சொல்ல சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு 2 பிரெட் தான் நமக்கு தெரியும், சாதாரண பிரெட்டு அல்லது வந்து வீட் பிரெட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரெட் இருக்கான். 10th ஃபேக்ட், உன்னி மோஸ்ட் ஆஃப் த ஜெர்மன் வந்து நம்பிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னா, ஜன்னலை வந்து அவங்க எப்போவுமே திறந்து வைக்க மாட்டாங்களா. எதனால அப்படின்னா, ஆக்டி ஜாயின்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு நோய் வந்துருமா, அதாவது அந்த இடத்துல ஜாயின்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வலி வரும் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இருக்குது, அது வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஜன்னலை மூடி தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூ பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜன்னலை மூடி வைப்பாங்க. என்ன தான் பயங்கரமான வெதராக இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த ஜெர்மன்ஸ் வந்து இதை நம்பிட்டு இருக்காங்க, அதனால வந்து ஜன்னலை மூடி தான் வச்சுருப்பாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் உங்களுக்கு வித்தியாசமான ஃபேஸ் எது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் அடுத்த வீடியோ சந்தேகம் வரைக்கும் என்ஜாய். Thank you.
Thank you.